சூர்யா ஒரு உண்மையான ஹீரோவா இந்த காலகட்டத்துல வந்து அவர் திகழ்ந்திருக்காரு. சூர்யாவும் மிஸ்டர் சிவகுமார் அவர்களும் கார்த்தி அவர்களும் குழந்தைகளுக்கு படிப்பு கொடுக்கிற அளவு தமிழ்நாடு அரசியல்ல காஸ்ட் பேஸ்டு ஓட்ஸ்ங்கிறது முக்கியம். சீஎம்மா நிறுத்துவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனா கடைசி நிமிஷத்துல தர்ம யுத்தம் பார்ட் டூ நடக்கலாம். ஆனா இப்ப வந்து நீங்க சொல்ற மாதிரி இப்ப சசிகலா திரும்பி வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய கிராமப்புறங்கள்ல இன்னும் பல கிராமங்கள்ல எலக்ட்ரிசிட்டி வசதியே இல்ல. ஒன் வாய்ஸ் வீடியோஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஹலோ ஒன் வாய்ஸ் வியூவர்ஸ், நம்மோட இணைப்பில் இருப்பவர் டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் இன் தமிழ்நாடு பிரியமதா அவர்கள். வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன் மிஸ்டர் கணேஷ், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம், தேங்க்யூ. முதல்ல வந்து தேங்க்ஸ் லாட் ஃபார் எங்களுக்காக வந்து டைம் ஒதுக்குனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. டைரக்டா கேள்விக்குள்ள போயிடலாமா? நிச்சயமா நிச்சயமா. ஓகே, ஃபேண்டாஸ்டிக். அதாவது அந்த ஃபர்ஸ்ட் குவெஸ்சன், எல்லாருக்கும் இப்ப வந்து நடந்துட்டு இருக்கிற இன்சிடென்ட் தான் நீட். ஏற்கனவே வந்து 14 உயிர்கள் வந்து என்ன போச்சு, இப்ப வந்து லேட்டஸ்டா 3 உயிர்கள். நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? நீட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இந்த வருடமாவது கொஞ்சம் மத்திய அரசாங்கமாக இருக்கட்டும் அல்ல மாநில அரசாங்கமாக இருக்கட்டும், அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுத்து இதை நடக்க விடாம பண்ணிருக்கலாம். ஏன்னா யோசிச்சு பாருங்க, நம்மளுக்கு மார்ச்லயே தெரிஞ்சிருது இந்த மாதிரி கொரோனாங்கிற ஒரு கொடிய நோய் வந்து பரவிட்டு இருக்கு. அண்ட் நிறைய பேர் ஆன்லைன்ல தான் வகுப்புகள் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா நீட்டுங்கிறது எப்படி, ஒரு ஏழை மாணவனோ மாணவியோ ஒரு சின்ன குக்கிராமத்திலேன்னு இருக்கக்கூடியவங்க வந்து ஒரு கம்பீட் பண்ணணும். டெல்லியில ஒரு 5 லட்சம் ரூபாய் கோச்சிங் கொடுத்து படிக்கிற ஒரு பிள்ளையோட இந்த பிள்ளையும் கம்ப்ளீட் பண்ணணும். அந்த பிள்ளைங்கலாம் வந்து ஜனவரில இருந்தே வந்து பிப்ரவரில இருந்து ஆன்லைன்ல ரெகுலர் கிளாஸ் ரெண்டுமே எடுத்திருப்பாங்க. லாக்டவுனுக்கு அப்புறம் மார்ச்ல இருந்து இந்த சமயம் வரைக்கும் இந்த 3-4 மாசம் அவங்க திரும்பவும் ஆன்லைன் எடுத்திருப்பாங்க. நம்மளுடைய கிராமப்புறங்கள்ல இன்னும் பல கிராமங்கள்ல எலக்ட்ரிசிட்டி வசதியே இல்ல. நீங்க இன்டர்நெட் கூட விட்டுருங்க, எலக்ட்ரிசிட்டி வசதியே இல்ல. ஒரு புத்தகத்தை தவிர அந்த மாணவனுக்கோ மாணவிக்கோ எந்த விதமான ஒரு வசதியும் கிடையாது. அந்த நீட் கோட்டிங் கோச்சிங் சென்டர்ஸ் எல்லாம் அரசாங்கம் திறந்திருந்தாலும் அந்த சென்டருக்கு எப்படி போயிட்டு இருக்க முடியும்? மார்ச்ல இருந்து நம்மளுக்கு பேண்டமிக் இருந்தது இல்லைங்களா? இத நிச்சயமா மனசுல வச்சு ஒரு ஈக்குவல் லெவல் பிளேயிங் கிரவுண்டே இந்த விஷயத்துல இல்லாம போயிருச்சுங்கிறது ரொம்ப வருத்தத்தை தருது. இந்த மாதிரி குழந்தைகள் வந்து இறந்தது ரொம்ப வருத்தத்தை தருது. அது மட்டும் இல்லாம நீட்டுங்கிற அந்த கான்செப்டே வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தேவையாங்கிறத நம்ம வந்து ஆராய வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கு. என்ன சொல்றாங்க, நீட் எதுக்காக கொண்டு வரணும்னா ஈக்குவலா இருக்கணும், காசு கொடுத்து நம்ம டாக்டருக்கு படிக்க கூடாதுன்னு தானே சொல்றாங்க இல்லைங்களே. இப்ப நீட்ல அந்த கட் ஆஃப் மார்க்னு ஒண்ணு இருக்கு, அதுல கட் ஆஃப் மார்க்ல பேசிக் மார்க் வாங்கினா கூட அந்த பையனோ பொண்ணோ வந்து நிறைய மதிப்பெண்கள் வாங்கியிருந்த ஒரு ஏழை மாணவனையோ மாணவியோ தாண்டி இப்ப 1 கோடி ரூபாய் வரைக்கும் சீட்டு போகுது. நிறைய காலேஜஸ்ல 1 கோடி ரூபாய் கொடுத்து திரும்பவும் சேரதான் போறாங்க, திரும்பவும் அந்த லெவல் பிளேயிங் கிரவுண்டே வரல. ஒண்ணு இன்னொன்னு, சரி இந்த கான்செப்ட் உங்களுக்கு வேணும், எல்லாருக்குமே ஈக்குவல் வரும்னா இப்ப சிலபஸ் எல்லாம் நீங்க ஆல்டர் பண்ணணும், டோட்டல் எஜுகேஷன் சிஸ்டமே மாத்தணும். ஏன்னா டெல்லியில இருக்கிற சிலபஸ் சிபிஎஸ்இ படிக்கிற ஒரு குழந்தைக்கோ மெட்ரிகுலேஷன் படிக்கிற ஒரு குழந்தைக்கோ எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கு. அவங்கள வந்து சின்ன வயசுல இருந்தே ட்ரெயின் பண்றது எப்படி இருக்கு, மனப்பாடம் பண்ணி சொல்லித்தரது ஒரு விதம் இருக்கு, வேற மொண்டசரி எஜுகேஷன் விதம் ஒண்ணு இருக்கு, சிபிஎஸ்இ விதம் இருக்கு. இது எல்லாத்துக்கும் இன்னும் ப்ரிப்பரேஷன் அரசாங்கம் பண்ணிச்சா அப்படின்னு கேட்டா இல்ல, வெறும் நீங்க சென்டர்ஸ் ஓபன் பண்ணி பிரயோஜனம் இல்ல. அந்த சென்டர்ஸ் தாண்டி அவங்களுக்கு வந்து எப்படி ஈக்குவலா அந்த லெவல் பிளேயிங் கிரவுண்ட் அந்த எஜுகேஷன் சிஸ்டம் 7th 8th இருந்தே ஆரம்பிக்கணும். அப்பனா அவங்க வந்து இத இமீடியட்டா ஒரு 12th ஸ்டாண்டர்ட் குழந்தைக்கு திணிக்கிறதுல ஒரு அர்த்தமே கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதையும் தாண்டி இப்ப இந்த குழந்தைகள் சேர்ந்திருக்கிற தற்கொலையை பார்த்துட்டு முக்கியமா அரசாங்கம் செய்ய வேண்டியது ஒவ்வொரு கிராமத்திலையும் சரி, நீட்டுக்குன்னு ஒரு தனி ஹெல்ப்லைன் நம்பர், தனி சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் டீச்சர்ஸ்க்கு பேரண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல நம்ம இருக்கோம். ஏன்னா இன்னும் பல உயிர்கள் போகக்கூடாது, நம்மளுக்கு இன்னும் அடுத்த வருஷம் நீட்டுக்குள்ளையாவது இந்த வருடம் நம்ம செஞ்ச தவறுகளை திருத்திக்கணும். இல்லாட்டி பல உயிர்களை நம்ம இழக்கும் போது அப்ப வந்து அரசியல் பேசுறதுல எந்த விதமான அர்த்தமும் இல்லைன்னு நினைக்கிறேன். நிச்சயமா ரொம்ப வேலிடான பாயிண்ட்ஸ். அட் சேம் டைம் வந்து இப்ப வந்து ஏடிஎம்கே கவர்மெண்ட்டும் டிஎம்கே கவர்மெண்ட்டும் ஒவ்வொருத்தங்களை மாறி மாறி வந்து குற்றம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் வந்து டிஎம்கே ஒரு படி ஜாஸ்தியா போய் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்க ஆட்சிக்கு வந்தா நீட்டையே அபாலிஷ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க, நீட்டை அபாலிஷ் பண்ண முடியுமா? உங்க இல்ல இப்ப வந்து டிஎம்கே அப்படி சொல்லியிருக்காங்க, பட் ஆனா நான் டிஎம்கே ஏடிஎம்கே இரண்டு கட்சிகளுமே வந்து
மத்தியில எந்த விதமான உங்களுக்கு ஒரு இன்ஃபுளுன்ஸ் இருந்தாலுமே அதை சரியா பயன்படுத்திக்கிட்டாங்களான்னு கேட்டா இல்ல, இந்த ஒரு விஷயம் இல்ல, பல விஷயங்கள்ல வந்து அவங்க சரியா பயன்படுத்திருக்காங்களாங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஆனா டிஎம்கே வந்து நாங்க ஆட்சிக்கு வந்தா இதை பண்ணுவோம்னு சொல்றாங்க. ஆனா அது எப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா பாஜக அரசு 2024 வரைக்கும் இருக்க போறாங்க, அவங்க ஒரு ஃபுல் மெஜாரிட்டியில இருக்காங்க. மேபி மேக்சிமம் வந்து அவங்க தமிழ்நாடு அசம்பிளில ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணலாம். அந்த ரெசல்யூஷன் மட்டுமே போதுமாங்கிறது தெரியல. ஏன்னா இப்ப நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வருது, எல்லா விஷயமுமே வந்து பாஜக அரசாங்கம் சென்ட்ரலைஸா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்தையுமே டேக் ஓவர் பண்ணி சென்ட்ரலைஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில வந்து ஒரு மாநில அரசாங்கத்தால என்ன பண்ண முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த ஜல்லிக்கட்டுக்கு நடந்த மாதிரி ஒரு போராட்டம் மாணவர் போராட்டமா இருந்தது, அதுக்கு திமுக அரசு வந்து இருந்தது அந்த சமயத்துல அவங்க ஆதரவு கொடுக்கலாம், அவ்வளவு ஒரு அழுத்தம் இருந்ததுன்னா வெளிய இது வந்து மாத்த முடியுங்கிறது எனக்கு தோணல. ஏன்னா நீட்டுங்கிறது ஒரு மாநிலத்தின் பிரச்சனையாக பார்க்கப்படல, இது எல்லாம் பல எல்லா மாநிலங்களையும் அஃபெக்ட் பண்ணுது. ஆனா நிச்சயமா தமிழ்நாடு மாணவர்கள் தான் இதை நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம ஊர்லதான் இடஒதுக்கீடு அதிகமாக இருக்கு. ஆனாலும் இப்பவும் சொல்றேன், நீட் இல்லாததுனாலதான் நம்ம மாநிலத்துல இருந்த குழந்தைகள் வந்து நிறைய பேர் வந்து மெடிக்கல் ஒரு ஆம்பிஷனா இருந்து வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னுமே ஹெல்த் கேர் சிஸ்டம் மற்ற மாநிலங்கள்ல விட தமிழ்நாட்டுல ஏன் நல்லா இருக்குன்னா, இன்னும் கிராமப்புறங்கள்ல தான் படித்து தான் வந்த கிராமப்புறத்துக்கு போய் வேலை செய்ய இந்த எக்ஸாம்ஸ்ல எழுதி வராங்க இல்லையா, கிளாஸ் எக்ஸாம் 12th எழுதி வர பசங்க திரும்பவும் அந்த கிராமத்துக்கு போய் வேலை செய்யறாங்க. அதனாலதான் இன்னுமே நம்மளுக்கு இன்னும் அந்த குக்கிராமங்கள் பல கிராமங்கள்ல வேலை செய்ய டாக்டர்ஸ் இருக்காங்க. இல்லாட்டி வெறுமா படிச்சுட்டு அப்படியே வேற வெளிநாடுக்கு போய் பணம் சம்பாதிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோட மெடிக்கல் டாக்டர்ஸ் இல்ல. சோ அதுக்கெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டிலோட இடஒதுக்கீடுக்கும் தமிழ்நாடுல இருந்த இந்த எஜுகேஷன் சிஸ்டம்க்கும் நம்ம நிச்சயமா ஒரு வேல்யூ கொடுக்கணும். அதனாலதான் நீட் இங்க பொருந்தாதுங்கிறத எல்லாருமே எல்லா கட்சிகளுமே சொல்லிட்டு இருக்காங்க ஒத்த குரல்ல. ஆனா இப்ப நீட் கொண்டு வரணும்னா அதுக்கு எல்லா மாற்றங்களையும் செஞ்சுட்டு எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டு தான் கொண்டு வரணும். அதுக்கு சவால் அவகாசம் நினைக்கிறீங்களா? ரெசல்யூஷன் நம்ம வந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிடலாம், அதனால நீட்டை ஸ்டாப் பண்ணிடலாம்னு டிஎம்கே சொல்றாங்க, பட் அது சாத்தியம் இல்லை அப்படின்னு தோணுது. நீங்களும் அத வந்து நிச்சயமா சாத்தியம் இல்ல, நிச்சயமா சாத்தியம் இல்ல. இதுக்கு முன்னாடி நம்ம இலங்கை இஷ்யூலயும் பாத்திருக்கோமே, எவ்வளவோ ரெசல்யூஷன் எவ்வளவோ இங்கிருந்து குரல்கள் வந்தது, ஆனா பெரிய மாற்றங்கள் எதுவும் நடக்கலையே. அதுவும் நீட்டுங்கிறது இப்ப ஜல்லிக்கட்டுங்கிறது ஓகே, அது வந்து ஒரு ஸ்டேட்டோட ஒரு இஷ்யூ, ஒரு ஸ்டேட்டோட கேம். பட் ஆனா நீட்டுங்கிறது எல்லா மாணவர்களையும் சார்ந்தது, அது மத்திய அரசுக்கு அதுவும் அவங்க ஃபுல் மெஜாரிட்டியில இருக்கிற சமயத்துல எதுவும் மேஜரா பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். நிச்சயமா இப்போ இந்த நீட் இஷ்யூல வந்து சூர்யா வந்து நிச்சயம் குரல் கொடுத்திருக்காரு, அத வந்து நீங்க வந்து எப்படி பாக்குறீங்க? ஏன்னா வந்து ரெண்டு சார்பாவும் பேசுறாங்க, பாதி பேர் வந்து சூர்யாவை சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க, பாதி பேர் வந்து அவர் யாரு கேள்வி கேட்கறது அப்படின்னு சொல்றாங்க. சோ அவருக்கு எகெயின்ஸ்டா வந்து ஹைகோர்ட்ல கேஸ் கொடுக்கணும் அப்படின்னு வேற நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சோ இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? அவர் யாரு அப்படி சொல்றதுக்குன்றத கேட்க கூடாது. ஒரு நடிகரையும் தாண்டி இந்த தமிழ்நாடுலதான் வெறும் நடிகரா இருந்தா கூட போதும்னு நம்ம அவங்கள எல்லாம் அரசியல்ல ஏத்திருக்கோம். நிறைய பேர் வெறுமா நடிச்சுட்டே கூட டைரக்ட் அப்படி அரசியல குதிச்சிருக்காங்க, அவங்களெல்லாம் ஏத்துக்கிற ஒரு மாநிலம். சூர்யா வந்து எஜுகேஷனுக்காக பல வருடங்களா அவரும் அவர் குடும்பமும் நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. அகரம் பவுண்டேஷன் மூலியமா நிறைய குழந்தைகளுக்கான படிப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால அவருக்கு அந்த படிப்பையோட வேல்யூவும் அந்த குழந்தைகள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிற விஷயத்த பத்தி அந்த வறுமை அந்த கஷ்டத்துல இருக்கிற குழந்தைகளுக்கு தான் அந்த ஃபவுண்டேஷன் பல வருடங்களாக உதவி செஞ்சுட்டு இருக்கு, நிறைய உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு சூர்யா ஒரு உண்மையான ஹீரோவா இந்த காலகட்டத்துல வந்து அவர் திகழ்ந்திருக்காரு. வெறும் சினிமாவில் ஒன்று நடிப்பு இல்ல, நான் தைரியமா என்னால இதை பேச முடியும். இன்னுமே பல பேர் பயந்துட்டு இருக்காங்க இல்லையா அரசாங்கத்துக்கு எதிரா பேசுறதுக்கு நடிகர்கள், இல்ல நான் பேசுவேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் எதிராகவும் பேசியிருக்காரு பாத்தீங்களா. அது நிச்சயமா பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். இதுக்கு ஒரு அரசியல் இதுக்கும் அரசியல் சாயம் பூசுறதுங்கிறது ரொம்ப மனசு துன்பறுத்துது. வெரி டிஸ்டர்பிங். அவருக்கு என்ன லோக்கல் ஸ்டாண்டே இருக்குன்னு கேக்குற ஒருத்தராத எஜுகேஷனுக்கு எவ்வளவு பண்ணிருக்காங்கன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். சூர்யாவும் மிஸ்டர் சிவகுமார் அவர்களும் கார்த்தி அவர்களும் குழந்தைகளுக்கு படிப்பு கொடுக்கற அளவுக்கு அந்த பவுண்டேஷன் மூலமா ஸ்காலர்ஷிப் கொடுக்கற அளவுக்கு மத்தவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு நான் கேட்க விரும்புறேன். இந்த விமர்சகர்கள் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க? நீங்களும் நானுமே கூட என்ன பண்ணிருக்கோம்? ஆனா நம்மளுக்கே நம்ம இதை பத்தி பேசுறோம்னு நினைச்சு நம்ம ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரில பேசிட்டு இருக்கோம் சார். டெமோக்ராட்டிக் கண்ட்ரில எல்லாருமே பேசலாம்,
அப்படி இருக்கும்போது அந்த ஃபீல்ட்ல பல வருடங்களாக பல விஷயங்கள் செய்த சூர்யா அவர்களை நடிகராக பார்க்காமல் ஒரு ஆக்டிவிஸ்டா பார்த்து ஒரு எஜுகேஷனுக்காக போராடுற ஒரு மனிதரா பார்த்து அவர் பேசுறதுல என்ன இருக்கு, ஒரு நடிகராகவும் பேசுறதுல என்ன தப்பு இருக்கு, அது அவர் மேல வைக்கிற குற்றச்சாட்டுகள் அர்த்தமற்றது, சும்மா அரசியல் நடத்துறதுல எந்த விதமான அர்த்தமும் கிடையாது இந்த விஷயத்துல. நிச்சயமா ஓகே, நீட் பிரச்சனையை பத்தி நம்ம பேசிட்டோம், அதுல கொஞ்சம் நகர்ந்து வந்து இப்ப வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் மிஸ்டர் இபிஎஸ் ஓபிஎஸ் அவங்களோட இழுப்பறிய பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா வந்து கொரோனா காலகட்டத்துல இவங்களோட இழுப்பறி இப்போ தேவையா, சோ மச் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் இஸ் பீன் கிவன் டு தெம், சோ நிச்சயமா அது தேவைதான். பட் இருந்தாலும் வந்து இந்த அளவுக்கு வந்து ஏன்னா யாரு வந்து நெக்ஸ்ட் சிஎம் கேண்டிடேட் அதுலயே வந்து ஏடிஎம்கே வந்து தடுமாறுறாங்களோ கொரோனா காலத்துலதான் மகாராஷ்டிராவில அரசியல் நாடகம் நடந்துட்டு இருக்கு, ராஜஸ்தான்ல அரசியல் நாடகம் நடந்தது, இந்த மாதிரி அரசியல்வாதிகள் வந்து எல்லா எதையும் தாண்டி அவர்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சுட்டு இருப்பாங்க. அதனால அது எனக்கு ஆச்சரியத்தை தரல. தேவையான்னு கேட்டீங்கன்னா இது இருக்கு, பிரச்சனை இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஆனா என்னுடைய கருத்து என்னன்னா ஏடிஎம்கே வந்து நிச்சயமா ஒரு நிறைய ஏடிஎம்கே இல்ல தமிழ்நாடு அரசியல்ல காஸ்ட் பேஸ்டு ஓட்ஸ்ங்கிறது முக்கியம், தமிழ்நாடு இல்ல இந்திய அரசியல்லயே அது ரொம்ப முக்கியம், அது இல்லாம நம்ம ஒன்னும் செய்ய முடியாது. அப்படி இருக்கும்போது நிச்சயமா இபிஎஸ் அவர்களுக்கு ஒரு தரப்பினரும் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு தரப்பினரும் இருக்கிறது உண்மைதான். பட் அதையும் தாண்டி இன்னொன்னு நம்ம பார்க்க வேண்டியது, இப்போ நான் கிரவுண்ட் லெவல்ல கேள்விப்படுறது ஓரளவுக்கு வந்து இபிஎஸ் வந்து கண்ட்ரோல் எடுத்திருக்காரு பார்ட்டிலங்கிறது தான் ஓரளவுக்கு நம்மளுக்கு கிடைக்கிற செய்தி. ஓரளவுக்கு அவர் முதலமைச்சரை ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்காரு, எல்லாமே செஞ்சுட்டு தான் இருக்காரு. சோ அதனால அவர் அதை பண்ணிட்டு இருக்காரு. பட் அதை ஈஸியா ஓபிஎஸ் விட்டு கொடுக்க முடியாது இல்லையா, அந்த டைம்ல ஒரு அழுத்தத்துல நம்மளுக்கே தெரியும் என்னெல்லாம் நடந்ததுன்னு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் அவர் ஒத்துக்கிட்டாரு இவர் கூட இணைஞ்சு நான் டெப்டி சீஃப் மினிஸ்டரா வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்றதுக்கு. பட் ஆனா அதுவே கண்டினியூ ஆகுமான்னு தெரியாது. நிச்சயமா வந்து எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம்கேல அவங்க ஓரளவுக்கு இபிஎஸ் அவர்களை தான் வந்து சிஎம்மா நிறுத்துவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனா கடைசி நிமிஷத்துல தர்ம யுத்தம் பார்ட் டூ நடக்கலாம், அது நடந்ததுன்னா என்ன ஆகும்னு நம்மளுக்கு தெரியாது. நிச்சயமா அந்த இழுப்பறி இருக்கு, அந்த குழப்பம் இருக்கு, அதுக்கு தேர்தல் நெருங்க நெருங்க இந்த விஷயங்களை ஸ்லோவா எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு மூணு மாசம் வெயிட் பண்ணாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இது என்ன ஆக போகுதுன்ட்டு. நீங்க சொன்னது நியாயமான ஒரு கூற்று, அதுல ஓபிஎஸ் வந்து விடுவாரா இல்லையான்னு தெரியல. அப்படி இருக்கிற ஒரு பட்சத்துல ஏடிஎம்கே வந்து யாரு கேண்டிடேட்னு சொல்லாம நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அப்படி நின்னா ஏடிஎம்கேவோட சான்சஸ் எப்படி இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? இல்ல நிச்சயமா அப்படி நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. யாரு கேண்டிடேட்னு சொல்லாம அம்மாவை ஜெயலலிதா அம்மா அவர்களை ஒண்டி முன்னிறுத்தி அவங்களோட அந்த மெமரிஸ் ட்ரிபியூட்ட முன்னிறுத்தி அவங்க வந்து நிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் நீங்க 2021 எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் முதல் எலெக்ஷன் நடக்குமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல. அப்படியே எலெக்ஷன் நடந்தாலும் மோஸ்ட்லி நடக்கும்னே வச்சுக்கலாம், நடந்தாலும் அஇஅதிமுக 10 வருடங்கள் வேலை செஞ்சுட்டாங்க, ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் இருக்கு, நீங்க சொன்ன மாதிரி யாரு முதலமைச்சர்னு உள்கட்சியில பிரச்சனைகள் இருக்கு, சசிகலா ரிலீஸ் பிரச்சனை இருக்கு, இவ்வளவையும் தாண்டி அண்ட் திமுக வந்து நிறைய அதுக்கு வேலைகள் ஆல்ரெடி செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. சோ திமுகவுக்கு தான் நல்லா பிரைட் சான்ஸ் இருக்குன்னு எல்லா அனலிஸ்டுமே சொல்லிட்டு இருக்காங்க. நிச்சயமா அப்படி திமுக ஜெயிச்சதுன்னா இப்போ யாரு பிரின்சிபல் ஆப்போசிஷனா வராங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அந்த சமயத்துல தான் பாஜக உள்ள நுழையுது, கேண்டிடேட்ஸ் கொண்டு வராங்க. சோ அவங்க பிரின்சிபல் ஆப்போசிஷனா வர வாய்ப்பு இருக்கா இல்ல அஇஅதிமுக வர வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா, என்ன பொறுத்த வரைக்கும் பிரின்சிபல் ஆப்போசிஷனா அஇஅதிமுக வர வாய்ப்பு இருக்கு. அதுவும் பிரின்சிபல்னு நான் சொல்ல முடியாது, அவங்க வந்து டிஎம்கே ஸ்வீப் பண்ணிட்டாங்கன்னா இவங்க எப்படி இருப்பாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனா அஇஅதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒன்னும் மறக்க முடியாது, இப்போ வந்து கிரவுண்ட் லெவல்ல அவங்கதான் இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, எல்லா வேலைகளும் செஞ்சுட்டு இருக்காங்க, மக்கள் கிட்ட போயிட்டு இருக்காங்க, பவர் இன்னும் அவங்க கையில தான் இருக்கு. கடைசி எலெக்ஷன் வரைக்கும் என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் கூட அவங்க ரிலீஸ் பண்ணலாம். சோ அதனால அந்த ஒரு மணி பவருங்கிறது இன்னுமே அவங்க கையில இருக்கு. அதையும் தாண்டி ஒரு லாயல் ஏடிஎம்கே ஓட்டர் பேஸ் எப்பவுமே தமிழ்நாட்டுல ஏடிஎம்கேக்கும் உண்டு டிஎம்கேக்கும் உண்டு. இப்ப சதிக்கு ஒரு 30-32% அவங்களுக்கு ஓட்டர் பேஸ் இருக்கு டிஎம்கே கூட குறைஞ்சிருச்சு. 30-30 குறைஞ்சிருச்சு, 20 கூட வச்சுக்கலாம், 20-30% நிச்சயமாக இருக்கும் தான் சொல்றாங்க. பட் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து தெரியும், அதாவது பிரின்சிபல் ஆப்போசிஷனா வராங்களா இல்ல ஒரு சில சீட்டுகள் எடுத்துட்டு எதிரணியில் உட்காருறாங்களாங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆனா இதுல நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. இந்த தேர்தல் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு வித்தியாசமான இன்ட்ரெஸ்டிங்கான தேர்தலா இருக்கும்னு நான் நம்புறேன்.
நிச்சயமா நீங்க 20% சொன்னீங்க, அதுல வந்து ஒருவேளை சசிகலா அம்மையார் வந்து ரிலீஸ் ஆகி வெளியே வராங்க, அமமுகவோட அவங்க எவ்வளவு பர்சன்டேஜ் அவங்க இழுக்க போறாங்க அப்படின்றது வந்து நமக்கு தெரியல. அதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா வந்து இப்ப சசிகலா அம்மையார் வந்து ஜனவரி ரிலீஸ் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க, ஜஸ்ட் பிஃபோர் த எலெக்ஷன். சோ அப்படி இருக்கும்போது எப்படி வந்து ஏடிஎம்கேவோட ஓட் பேங்க் வந்து 20-25% இருக்குமா, இல்லட்டினா வந்து 15% வரைக்கும் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு உண்டா? நிச்சயமா ஒரு ஸ்வே இருக்கும். நீங்க ஏடிஎம்கே வந்து வரலாற்று நீங்க ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா, வரலாறுல எடுத்து பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து எஸ்சி எம்எல்ஏஸ் இப்ப பிரசன்ட் கம்போசிஷனே பாத்தீங்கன்னா 29-30 எஸ்சி எம்எல்ஏஸ் இருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து தேவர் எம்எல்ஏஸ் நிறைய ஒரு 15-20 இருக்காங்க. அதுக்கு அடுத்தது கவுண்டர் எம்எல்ஏஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மத்த காஸ்ட் எம்எல்ஏஸ் எல்லாம் இருக்காங்க. சோ அந்த தேவர் ஓட்டை பொறுத்த வரைக்கும் அத ரொம்ப வருடங்களாக வந்து சசிகலா தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. சரிங்களா, சசிகலா தான் இப்ப ஓபிஎஸ் வந்து அவருக்குங்கிறது அந்த வெறும் அந்த தேவர் ஓட்டை அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த ஓட்டு அதுலயும் அந்த செக்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, முக்குலத்தோர் அந்த செக்ட் எல்லாம் இருக்கு. சோ அத வந்து திறமையா வந்து ஜெயலலிதா வந்து ஒரு நியூட்ரல் பர்சனா இருந்ததால, அவங்க கவுண்டரும் இல்ல எதுவும் இல்ல எதுவுமே இல்லங்கிறதுனால அவங்களால வந்து அந்த ஹோல்ட் பண்ணி வைக்க முடியுது. அப்படிதான் ஏடிஎம்கேயோட ஃபங்க்ஷனே நடந்துட்டு இருந்தது, ஏடிஎம்கேங்கிற கட்சியோட ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருந்தது. ஆனா இப்போ வந்து நீங்க சொல்ற மாதிரி இப்ப சசிகலா திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அந்த லாயல் தேவர் ஓட்டுகள் இருக்கு இல்லையா, அது திரும்பவும் அவங்க பக்கம் சாயறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப அஇஅதிமுகவுக்கு இருக்கக்கூடிய தேவர் ஓட்டுகள் இன்னும் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லைங்களா. ஏன்னா அது ரொம்ப காஸ்ட் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏஎம்எம்கே வந்து அதை ஒரு நல்ல இம்பார்ட்டன்டா அதை பிளே பண்ணிட்டு தான் இருப்பாங்க. சோ அதனால வந்து நிச்சயமா ஏடிஎம்கேக்கு இன்னும் அந்த இது குறுகும் தான் நான் நினைக்கிறேன். எங்களுக்காக வந்து ஒதுக்குனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோல உங்களை திருப்பி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, ரொம்ப நன்றி.